Hello நண்பர்களே, வெல்கம் பேக் டு தீபன் த கேமிங் சேனல். நான் தான் கேமர் தீபன். தேங்க்ஸ் கைஸ் ஆல்வேஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஹோப் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு வீக் டே ஜிடிஎஸ் சீரீஸ் ஸ்டோரி மோட் பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து 24th நாம் வந்திருக்கோம். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் வந்துட்டு வீட்டில் வந்து அமைதியாக உட்காந்துருக்கான். பட் அமண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கா, அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அமண்டா மைக்கேல் ஜிம்மி ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்க போகுது. பட் அட் தி எண்ட் பார்த்தீங்கன்னா அமண்டா வந்து மைக்கேலை விட்டு பிரிஞ்சு போகிறா. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த யோகா மாஸ்டர் தான். இவனால தான் அமண்டா வந்து மைக்கேல் விட்டு பிரிஞ்சு போகிறான். அமண்டா வந்து உண்மையாக சொல்ல போனால் ஒரு அறிவே இல்லாதவன் கூட சொல்லலாம் இந்த கேம் பிளேயில். ஸோ மைக்கேலோட கோபத்தை தணிக்க இந்த யோகா மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா, யோகா கற்றுக் கொடுக்குறேன், ரிலாக்ஸ் ஆகணும் மைக்கேல், ஆங்கரை வந்துட்டு நீ விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு வந்து யோகா வந்து முறைப்படி நீ கற்றுக்கோ, நான் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன், ஆங்கர் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அவன் வந்து மைக்கேலில் வந்து மிக்கேலும்பா கிறுக்கேன், பார்க்க கிறுக்க மாதிரி இருப்பான், ஆனால் பண்ணுற வேலைத்தனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தான் இருக்கும். உங்களுக்கே போக போக புரியும் பாருங்களேன். நம்ம இப்போ யோகா பண்ணுறோம் கைஸ், நம்ம இப்போ யோகா பண்ணுறோம். மெடிடேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கைஸ் லைஃப்பில். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் போக மாட்டேங்குது. இன்ஹேல் எக்ஸ்ஹேல் எக்ஸ்ஹேல். ஓ அங்க பாருங்களேன், நம்ம வித்தை காட்டிட்டு இருக்கோம். மைக்கேல் ஒரு கேங்ஸ்டர், அவனுக்கு எல்லாமே பண்ண தெரியுங்கிறது யோகா மாஸ்டருக்கு வந்து நிரூபிச்சுட்டு இருக்கான். இதனடா பெரிய வித்தை, நான் பண்ணாத வித்தையா அப்படின்னு சொல்லிட்டு யோகா மாஸ்டர் பாருங்களேன் ஏதோ ஒரு பெரிய வேற லெவல்ல வந்து ப்ரொஃபஷ்னலாக யோகா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பிகினருக்கு வந்து இவ்வளோ ஹார்டான யோகா வந்து கற்றுக் கொடுக்குறான். இருந்தாலும் நாம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் பண்ணுறான். நான் மைக்கேல் எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்களே, நாம் தான் அது பண்ணிகிட்ருக்கோம். இன்ஹேல் எக்ஸ்ஹேல். ஜிடிஏல வந்து யோகா எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, வேற லெவல் கேம் கைஸ். இதனாலதான் இந்த கேம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அது ஆன்லைன் சீரீஸ் வேற லெவல்ல சக்சஸ் சொல்லலாம். பாக்கலீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நேத்து போட்ட வீடியோவை ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், மூணு பேர்த்த வச்சு ரோல் பிளே வேற லெவல்ல இருந்திருக்கு. அதாவது பைக்கர்ஸ் கிட்ட போய் அடிச்சு நொறுக்கி அப்புறம் மெத்துல போய் இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வந்து லேப்ராட்டுக்கு, அப்புறம் டோ டோ அந்த ஃப்ளைட்டை திருடிட்டு திருப்பி வந்து நம்ம வந்து நம்ம ஃப்ரீக் ஷாப்புக்கு வந்திருப்போம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷின் கைஸ். பார்க்கலின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா யோகா மிஷின். என்னடா ஜிடிஏல யோகாலாம் சொல்லி கொடுக்குறாங்க, வேற லெவலில் இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவ்வளோ நல்லவங்களான்னு நினைச்சிடாதீங்க. ராக் ஸ்டார் கேம்ஸ் பாருங்களேன், ஒரு சம்பவம் இருக்குது இதில். ஏன் வந்து அமெண்டா பிரிஞ்சு போகிறாங்கிறது வந்து இதில் உங்களுக்கு புரிய வரும். மிக்கேல் மைக்கில் வந்து மிக்கேல்னு தான் இந்த யோகா மாஸ்டர் கூப்பிடுவோம். செம்ம ஃபன்னியாக இருக்கான் பாருங்களேன். ஏதோ அமண்டாட்ட சொல்லிட்டு இருக்கான், பத்தியா நான் பண்ணிட்டேன்டா டே அப்படிங்கிறான். இங்கேதான் கைஸ் அந்த சம்பவம் இருக்கு பாருங்களேன். ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். Back into my pelvis. Back. Yes, there you go. Enough of that. அவ்வளோதான். மைக்கேலுக்கு வச்சாண்டா ஆப்பு. அமண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ். இனி வந்து இவனை வந்து நம்ம அமண்டாவிட்டு இருந்து இவன்ட் இருந்து அமண்டாவை காப்பாற்றணும். அது ஒரு மிஷின் தனியாக இருக்க போகுது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக இருக்க போகுது. நம்ம வந்துட்டு இனி வந்து ஜிம்மி ரூமுக்கு போய் ஜிம்மியை கூப்பிட்டு வெளியே போய் சுத்த போகிறோம். இங்கே இந்த ஜிம்மியை காணும், இந்த வீடியோ கேம் விளாண்டுருக்கான் பாருங்கள். போடா வெளியே போகலாம், எத்தனை நாள் வீடியோ கேமே விளாண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டு போகிறோம் ஜிம்மியை. ஆனால் ஜிம்மியும் நம்மளை வச்சு செஞ்சுடுவாங்க கைஸ். நிமிஷம் நீங்கள் விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிட் யூ சே யோகா? அதுதான் மிஷின் நேம். பர்கர் ஷாட், பர்கர் ஷாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். அதாவது ஜிம்மியோட ஃப்ரெண்டு ஷாப். ஜிம்மியே ஒரு ட்ரக் டீலர், குட்டி ட்ரக் டீலர்னு சொல்லலாம்.
அவனோட ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிருமா என்ன? அவன் ஒரு பர்கர் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கானா, என்னத்தை நடத்துறானுங்கிறத போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வந்து களத்தில் இறங்கியிருக்கான். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஷன், ஒரு ஃபேமிலி ஓரியன்டான மிஷன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் ஜிடிஏ வந்து ஸ்டோரி மோட்ல பார்த்தீங்கன்னா டேவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், அதாவது எஃபிஐ ஏஜென்ட்டுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறு மாறான ஒரு மிஷனா, அதுக்கு வந்து கூல் டவுன் பண்ணுறக்காக ஃபேமிலி ஓரியன்டாக இந்த மிஷின் இருக்கு. இவன் தான் கைஸ் அந்த கிழமை ஜிம்மியோட ஃப்ரெண்டு. ஓ இவனும் ஒரு ட்ரக் டீலர் கைஸ். வேற லெவல் ஃபன் கைஸ், வேற லெவல் ஃபன். அமெண்டா பாட்டுக்கு யோகா மாஸ்டரோட போயிட்டான். அந்த துக்கத்தை தாங்க முடியாம சரக்கடிக்கு பாருக்கு போவான்னு பாத்தீங்கன்னா ஜிம்மி அவனோட சொந்த பையனோட சேர்ந்துட்டு ஒரு ட்ரக் டீலர் கிட்ட இருந்து ட்ரக் வாங்குறதுக்கு வாங்கிட்டு பர்கரும் வாங்கிட்டு ஒரு கோக்கும் வாங்கிட்டு போறாங்க. இப்போ பாருங்களேன் சம்பவம் இருக்குது. இப்போ வந்து போக போகவே ஜிம்மியும் மைக்கேலும் ட்ரக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்னத்தை கலந்து தந்தான்னு தெரில பர்கரில். நம்ம கார் கண்ட்ரோல் விட்டு போயிட்டுருக்கு. சிறப்பு கண்ணு தெரில, ஓவர் டோசேஜ் கைஸ். சும்மாவே நம்ம கார் வந்து தாறு மாறாக ஓட்டுவோம், இப்போ வந்து ட்ரக்கு வேற என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே. ஜிம்மி பாருங்க கைஸ் நம்மளை தள்ளி விட்டுட்டான். தள்ளி விடுறாங்க கைஸ், தள்ளி விட்டுட்டாங்க கைஸ், தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு கார் எடுத்துட்டு போயிட்டான். நடு ரோட்ல நம்ம கிடக்குறோம் அனாதையா. மைக்கில் பாருங்க கைஸ், மைக்கிளுக்கு வந்து நிலைமைய. ஓ மைக்கேல் பாருங்க ஏதோ ட்ரீம் பண்ணிருக்கான். சன்னிலிருந்து மார்ஸுக்கும் மார்ஸ்லேருந்து சன்னுக்கும் குரங்கு கைஸ், குரங்கெல்லாம் வந்துருச்சு. அம்பர்லா அகாடமியா இருக்குமோ. சிம்பஞ்சி குரங்கெல்லாம் ஆடுதுங்க. செம்ம ஃபன்னியான ஒரு சீன் கைஸ். ஓ ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கைஸ், ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து நம்மளை அலேக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. மிக்கேல் மிக்கேல் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பில் வந்துட்டு ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். டீ மிக்கேல் எந்திரா டோசேஜ்லேருந்து தப்பிடா, ஏலியன்லாம் ஏதோ உன் குடலெல்லாம் உருவி ஏதோ பண்ணிட்டுருக்கானுடா. டே இங்கே பாருங்க கைஸ், அப்போவே ஏலியனோட இன்வென்ஷனை வந்து ஜிடிஏ ஃபைவ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 2013 ஏலியன் இன்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தான் இந்த கேம் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓ நம்ம ட்ரீம் பிளேட்லேருந்து நம்ம மைக்கேல் எப்போ எந்திரிப்பான்னு தெரில. அங்கே பாருங்கள் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் காணோம். ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தன் திருடிட்டான்னு தான் சொல்ல முடியும். நாம் இப்போ நாமளாக லேண்ட் ஆகணுமா? வேற லெவல் கேம் பிளே கைஸ். சீரியஸாக ஒரு ரிலாக்ஸிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். எந்திஷ்டமா இல்லை எந்திஷ்டம் கைஸ் ஃபைனலாக மைக்கேல் எந்திஷ்டான். ஏதோ ஒரு யாரோட கார்டன்லேயே படுத்து கிடக்கிறான், அனாதையாக படுத்து கிடக்கிறான் கைஸ். வித்து ஒரு பாக்ஸர் பாக்ஸரோட சுற்றிட்டு இருந்த மைக்கேல் இப்போ இந்த சைக்கிளை திருடி, வீட்டில் இருக்க சைக்கிளை திருடி அவன் வீட்டுக்கு போக போகிறான். சைக்கிள் வேறு என்ன போக மாட்டேங்குது. வந்தேன்டா பால்காரன் அந்த மாதிரி பாட்டு போட்டால் செமையாக இருக்கும். பாட்டெல்லாம் போட்டால் காப்பி ரைட்ஸ் வந்துடும் கைஸ். அதனால் எந்த ஒரு பாட்டும் போடல. அதனால தான் நான் கார் ஓட்டும் போதாகட்டும் ஏதோ ஒரு சாங் நடுவில் வரும் கைஸ். இந்த ஜிடிஓ பொறுத்த வரைக்கும் ரேடியோ எல்லாமே டேர்ன் ஆயிரும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் கேமோட பில்ட்டு, அதை வந்து நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு தெரியுங்களா? காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வரும், அசால்ட்டாக காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். அதனால தான் சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது தண்ணி சுகந்தான். மைக்கேல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சைக்கிள் ஓட்டுறேன்ட்டு. தொப்பையெல்லாம் குறையுங்க கைஸ் சைக்கிளிங் பண்ணால். அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். பாக்ஸரோட திரிஞ்சிட்ருக்கோம். எங்கே அந்த ஜிம்மி பையன்? ஏய் ஜிம்மி என்ன கருத்தையோ கொடுத்து நடு ரோட்டில் அனாதையா பாக்ஸரோட படுக்க வச்சுட்டாடா ஜிம்மி. டே கைஸ் அமெண்டாவோட லெட்டர் கைஸ், நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சேட் நியூஸ், மைக்கேல் கண்டிக்கவே மாட்டான், தூக்கி போட்டுவான். இதுதான் கைஸ் இந்த மிஷன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஸ்டோரி மோட் சொல்லலாம். யோகா வந்து ஜிடிஏ ஃபைவ்ல கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மெடிடேஷன், எல்லாரும் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அவங்க ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க.
Thank you guys always for the love and support. Stay tuned guys. Bye.